ரசிகர் ஒருவர் தொடங்கிய துரித உணவு கடைக்கு சோனு சூட் வருகை தந்த செய்தி இணையத்தில் வைரலாகி வருகிறது. கொரோனா ஊரடங்கில் நடுத்தர குடும்பத்தினர் பலர் ஒரு வேளை உணவிற்கே திண்டாடி வந்தனர். அவர்களுக்கு அரசு ஒரு பக்கம் உதவ தன்னார்வலர்கள் பிரபலங்கள் என பலரும் தங்களால் முடிந்த உதவியை செய்து வந்தனர். அந்த வகையில் பாலிவுட் நடிகர் சோனு சூட் 28 மாநில மக்களுக்கு உதவி செய்துள்ளார். சோனு சூட் உதவி செய்வதற்காக தனது 10 கோடி மதிப்பிலான சொத்தினை அடமானம் வைத்திருந்தார் என்ற செய்திகளை தெரியாதவர்கள் யாரும் இருக்க வாய்ப்பில்லை. இந்த நிலையில்தான் சோனு சூட்டின் மனிதநேயத்தை பாராட்டும் விதமாக தெலுங்கானா மாநிலத்தில் சோனு சூட்டிற்காக கோயில் கட்டப்பட்டது. மக்களின் ஹீரோவாக திகழும் சோனு சூட்டை இனி வில்லனாக பார்க்க முடியாது என்று அவருக்காக கதைகளும் மாற்றியமைக்கப்பட்டன. பல்வேறு தரப்பினரிடம் இருந்தும் சோனு சூட்டிற்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் குவிந்து வருகிறது. இந்த நிலையில் மீண்டும் சோனு சூட்டை பற்றிய செய்தி ஒன்று வைரலாகி வருகிறது. ஹைதராபாத்தில் சோனு சூட்டின் ரசிகரான அனில் என்பவர் சோனு சூட் ஃபாஸ்ட்ஃபுட் என்ற பெயரில் துரித உணவகம் ஒன்றை தொடங்கியிருக்கிறார். ஃபாஸ்ட்ஃபுட் பற்றிய செய்திகள் இணையத்தில் வைரலாகி உள்ளது. இதையடுத்து தனது ரசிகர் ஒருவரால் தொடங்கப்பட்ட ஃபாஸ்ட்ஃபுட் பற்றிய செய்தி அறிந்த சோனு சூட் அந்த கடைக்கு நேரில் சென்றுள்ளார். தனது உணவகத்திற்கு சோனு சூட் வந்திருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த கடையின் உரிமையாளர் செய்வதறியாது திகைத்து உள்ளார். அவரை ஆஸ்வாசப்படுத்திய சோனு சூட் அந்த கடையில் எக் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுள்ளார். பின்னர் தன்னை காண கூடியிருந்த ரசிகர்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்ட சோனு சூட் வீட்டிற்கு கிளம்பி சென்றார். சோனு சூட்டின் சமூக சேவையை பார்த்து அவர் மீதான ஈர்ப்பு அதிகரித்தது. அதனால்தான் அவருடைய பெயரை தனது சாலையோர கடைக்கு வைத்துள்ளதாக கடையின் உரிமையாளர் அனில் தெரிவித்தார். தனது ரசிகர் ஒருவரால் தொடங்கப்பட்ட சாலையோர உணவகத்திற்கு சோனு சூட் வருகை தந்த செய்தி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது.